இந்தியா நெதர்லாண்ட்ஸ் கடையில் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை ஒரு நாள் சர்வதேச போட்டியில் விளையாண்டுருக்காங்க. 2003 உலகக்கோப்பை, 2011 உலகக்கோப்பை. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டுலேயுமே இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு சீசன்லேயும் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. 2003 கங்குலி தலைமையில் கடைசி மேட்ச்சில் அகெயின்ஸ்டு ஆஸ்திரேலியா தோத்தாங்க, ரன்னரப்பாக முடித்தோம். 2011 தோனி தலைமையில் கப் அடிச்சிருக்கோம். இந்த சீரியஸ்லையும் ஃபைனலுக்கு போகிற வாய்ப்பு இருக்குமா, கப் அடிப்போமா பார்க்கலாம். ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2022 சூப்பர் 12 குரூப் 2ல 23வது மேட்ச் இந்தியா நெதர்லாண்ட்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அக்டோபர் 27 6 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 12:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் மாற்றம் இருக்காது. அஸ்வின் பிளேஸாக யோசிப்பாங்க, ஜெகலை கொண்டு வரலாமா அப்படிங்கிற தாட்டில். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். போன மேட்ச்சு கடைசி பாலில் ஒரு 4 அடிச்சிருந்தா கண்டிப்பாக விராட் கோலியோட அத்தனை கஷ்டமும் வந்து இவரோட ஒரு பால் 4ல தான் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான வின்னிங் ஷாட் ஆடினார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணார். வைடு விட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 4 அடித்ததாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணிச்சு. இங்கே இந்தியா அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம். இன்னொரு சைடு நெதர்லாண்ட்ஸு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ரோல் ஆஃப் ஆன்ற மாதிரி அந்தளவுக்கு கிளாரிட்டியோடு இல்லை. அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் நடந்த விஷயம். போன மேட்ச்சில் மாற்றம் செஞ்சாங்க, ஒரு ஆல்ரவுண்டரை எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக லோகன் வான்பீக்கை உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல வாண்டர் கெக்டனை வெளியில் கொண்டு போனாங்க. சரி சகம் அது ரோல் ஆஃப் ஆண்ட மார்வேக்காக உள்ளே வந்தார். டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரூப் மேட்சஸில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் இங்கே வந்திருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சிட்னி கிரவுண்டில் தான் மேட்சஸ் நடக்க போகுது. SCG மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி மேட்ச்சு சின்னதாக மழையால் பாதிச்சு அது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் டாஸ் டிலே அப்படிங்கிற ஒரு விஷயம், எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஒரு மேட்ச் நடந்து இன்னொரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணம். மற்றபடி மேட்ச் டைமில் மழை இல்லை. அந்த மேட்ச்சே மழை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டைமில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 11 T20 இன்டர்நேஷ்னல் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபஸ்ட்டுக்கு 6, பேட்டிங் செகண்டுக்கு 5. நல்ல ஸ்கோரிங் ட்ராக் அப்படின்னே சொல்லலாம். அந்த நம்பர்ஸே சொல்லு, 171 சூப்பரான நம்பர். 11 மேட்ச்சில் 171 ஆவரேஜாக இருக்கிறது வந்து நல்ல நம்பர்னு பார்க்கலாம். ஓவராலாக இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மேட்சஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமான விக்கெட்ஸ் விடலை. நிறைய ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பேட்ஸ்மென்ஸை நிறைய கவர் பண்ணி போகிறது பெட்டர். அதே நேரத்தில் பேட்ஸ்மென்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது பெட்டர். இந்த ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் இந்தியா நல்ல ஸ்டார்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அசோசியேஷன் நேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக KL ராகுலோட பர்ஃபார்மன்ஸு நல்லாவே இருக்கும். ஒரு வீக் லிங்க் இருக்குன்னா கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவார். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். விராட் கோலி சிட்னி ஒரு ராஜானே சொல்லிடலாம், அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணுன்னா பாசிபிளாக ஒரு 200 ரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் டைமென்ஷன் சின்னதாக தான் இருக்கும், நல்ல ஸ்கோரிங் ட்ராக்காகவும் இருந்திருக்கு. 221 ஆஸ்திரேலியாவோட ஹையஸ்ட் ஸ்கோரு, அதை பீட் பண்ணுவாங்களா பார்க்கலாம். பட் நெதர்லாண்ட்ஸை ஒரு இடத்துல யோசிக்கும் போது நல்ல பவுலிங் கொடுத்துருக்காங்க, நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் இந்தியா இந்த 200 ரன் பீட் பண்ணுவாங்களா, அதை விட குறைவாக அடிப்பாங்களாங்கிற கேள்வி கேட்க வைக்குது, பார்க்கலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டர்ஸில் டாப் ஆர்டர் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. போன மேட்ச்சு சின்னதாக இனிஷியல் ஃபெயிலியர் இருந்தது, அது காரணம் அந்த இனிஷியல் ஸ்விங்கு. ஸோ இனிவே இங்கே அந்தளவுக்கு ஸ்விங் கிடைக்காது அப்படின்னு நம்பலாம், நிறைய ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. நெதர்லாண்ட்ஸ் பேட் ஃபஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் சார் பாசிபிளாக ஒரு 150 அடிக்க முடியும் இந்த ட்ராக்ல அப்படிங்கிறது இருக்குது, பார்க்கலாம். ஸோ இங்கே பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது ஃபார்ம் பேஸில் ரோஹித்மா குயிக்காக அடிக்கிறார், பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் இந்த மாதிரி ட்ராக்கு டெஃபினட்டாக டக்குன்னு ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஒரு ஃபார்ம் குறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். KL ராகுல் ஆப்வியஸாக சின்ன டீமு, ஒரு வீக்லிங் கிடச்சிதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்குவார். அதே நேரத்தில் ஓரளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். விராட் கோலி சிட்னி அப்படின்னு சொன்னாவே வேறு லெவல்னு சொல்லிடலாம். 80+ அதே நேரத்தில் 50, 60, 40 அப்படின்னு அடிச்சிருக்காரு. மொத்தமாக 4 இன்னிங்ஸு 78+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. அந்தளவுக்கு ஒரு கிரேட் அப்படின்னு சொல்லிடலாம். சூரியகுமார் யாதவ் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட் மேட்ச் கலக்குனார், எப்பயுமே அந்த ஃபஸ்ட் மேட்ச்னா கலக்கிடுவார். இந்த மேட்ச்சில் அது தொடருமானு பார்க்கலாம்.
தினேஷ் கார்த்திக் டீசன்ட் பிளேயர், ஃபினிஷராக பார்க்கலாம். அக்ஷர் பட்டேல் நிறைய நேரங்களில் மேலே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. நெதர்லாண்ட்ஸை அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த பிளேஸில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு பவுலிங் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அஸ்வின், புவனேஸ்வர் குமார், சமி, அஸ்தீப்பு இந்த ஃபைவ் பவுலர்ஸ் அதிகமாக வீச பயன்படுத்துவாங்க. ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் கம்மியான ஓவர் வீசலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஒரு சின்னதாக லாஸாக ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்த ஃபீல் இருந்தது. ஃபிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ஃபிட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் ஹார்திக் பாண்டியாவை பெருசாக பயன்படுத்தாமல் இருப்பாங்க பவுலிங்கில் அப்படின்னு தோணுது. நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ம் பேஸில் மேக்ஸ் ஓடோல் வேறு லெவலில் இருக்கார். பேஸ்லியோட ஃபார்ம் நல்லா இருக்குது. காலின் ஆக்கர்மேன் போன மேட்ச்சு அவரோட இன்டர்நேஷ்னல் 50 அடைஞ்சார். சூப்பரான பேட்ஸ்மேனாக ஷோ பண்ணார். பட் டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்ம் கொடுத்த மாதிரி இன்டர்நேஷ்னலில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற அந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கணும். டாம் கூப்பர் இங்கேயே விளையாண்டுருக்கார், இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார், பட் அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஸ்காட் எட்வர்ட்ஸ் இந்த டீமோட பெஸ்ட்டாக கூட பார்க்கலாம் மேக்ஸோடோருக்கு அப்புறம் பேட்டிங்கில். ஸ்ப்ரிங்கில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். போலிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. லெஃப்ட் ஆம் மாத்ராக்ஸு இந்தியாவில் டாப் ஆர்டர் எல்லாமே ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஆம் மாத்ராக்ஸுக்கு சில நேரத்தில் கஷ்டப்பட்டும் பார்த்துருக்கோம். டிம் ப்ரிங்கல் அந்த மாதிரி ஒரு போலராக இருக்கார், ரொம்ப குவாலிட்டி ஷோ பண்ணிட்டுருக்காரு. லோகன் வான் பீக்கு கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் பேட்ஸ்மேனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி சகமது, ஃப்ரெட் கிளேஷன், மீக்ரான் இவங்கெல்லாம் டீசெண்டாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக போல்வார் மீக்ரான் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் ஹஸ்தீப் சிங் வித் புவனேஸ்வர் குமார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாசிபிளாக எண்டில் சமி அண்ட் ஹஸ்தீப்னு எதிர்பார்க்கலாம். புவனேஸ்வர் நல்லா வீசுகிற பட்சத்தில் நல்லா வீசுவார், அதில் ஒரு டவுட்டே இல்லை. ஒரு 6 ஓவரில் 3 ஓவர்ஸ் அப்படின்னு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அக்சர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் எனக்கு ஹார்திக் பாண்டியா பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக பார்க்குறேன். அப்படி வீசுனா 1 or 2 ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அக்சர் நிறைய ஓவர் பயன்படுத்த பார்ப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ண பார்ப்பாங்க இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக. பட் லேஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய அப்செட் நடந்துட்டுருக்கு. பார்க்கும்போது இங்கிலாந்து ஃபேவர் இந்த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அயர்லாந்து இங்கிலாந்து அடிச்சு தட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நேஷன் சொல்ல போனால் நெதர்லாண்ட்ஸ் நிறைய T20 கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் ட்ரெயின் பவுலர் நல்லா இருக்காங்க, ஸோ இவங்கள வச்சு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சைடு நெதர்லாண்ட்ஸு கண்ணா பின்னால் தான் போனி போவாங்க, பெருசாக யோசிக்க முடியாது இப்படி தான் அப்படிங்கிறக்கும் இது சொல்ல முடியாது. டிம் ப்ரிங்கிள் பவர் பிளேயர்களே பயன்படுத்த பார்க்கலாம். ஸ்லாங்கில் பாசிபிளாக பிவிஎம் அண்டு ஃப்ரெட்லேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய நேரங்களில் பேஸ்லீடியோட அந்த ஸ்லாக் ஓவர் பவுலிங் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல விக்கெட் அந்த இடத்துல தான் விக்கெட்டே எடுக்கிறார் அப்படிங்கிறதும் இருக்குது, பார்க்கலாம். கேப்டன் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா கே எல் ராகுல், விராட் அண்ட் ஹார்திக் பாண்டியா. கே எல் ராகுல் போன மேட்ச் அடிக்கடியும் இந்த மாதிரி டீம்ஸோடங்கும் போது கண்டிப்பாக போவாங்க. போன மேட்ச்லலாம் பார்த்தா நிறைய பர்சன்டேஜ் எடுக்காமல் தான் இருந்தாங்க, பட் இந்த மேட்ச்சில் எடுத்திருக்காங்க அப்படின்போது புரிஞ்சுக்க முடியுது. விராட் கோலியோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அண்ட் சிட்னி கிரவுண்டில் அவரோட லெவல் வேறு லெவலில் இருந்திருக்கு, அதனால் பார்க்கலாம். இங்கே ரோஹித் சர்மா, சூரியகுமார், அஸ்தீப் டாப் 5 பேட்ஸ்மென்ஸ் யாரானாலும் கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு கிராண்ட் லீக் அடிக்கிறதுக்கு இந்த 5 பேட்ஸ்மென்ஸை முயற்சி பண்ணி பார்க்கறது ஒரு சூப்பர்னு பார்க்கலாம். அண்ட் அஸ்தீப் எண்டில் சூப்பராக வீசுறாரு, ரொம்ப விக்கெட் டேக்கிங் அப்படின்றத கலைக்கிட்டு இருக்காரு. இனிஷியல் ஓவர்ஸில் கரெக்டான லென்த்தில் வீசுறாரு, மேலே போட பார்க்குறாரு. சில பால்ஸ் ராங்காக போயிடுது, 4 அந்த மாதிரி விஷயங்கள் ரன்ஸுக்கு போகுது. பட் கண்டிப்பாக அந்த லென்த்து வீசினா தான் விக்கெட் எடுக்க முடியுங்கிறதுனால அந்த லென்த்துக்கு போகிறாரு. சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அக்சர் ரவிச்சந்திரன் அஸ்வினை ஜிஎல் பிக்காக கன்சிடர் பண்ணுங்கள், ஒரு சூப்பர் விஷயம். ஏன்னா ஸ்பின்னர் நெதர்லாந்து அப்படிங்கிற வகையில் எஃபெக்டிவாக இருக்க முடியும், குறிப்பாக அக்சரோட அந்த விஷயம். இங்கே டிம் ப்ரிங்கிள், லோகன் வான் பீக் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. ப்ரிங்கிள் பேட்டிங்லேயும் அதே மாதிரி லோகன் வான் பீக் பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இங்கே சமி அஸ்தீப்பை ஸ்லாக் ஓவரில் எதிர்பார்க்கலாம். நிறைய நேரங்களில் போன மேட்ச்சே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரை கடைசியில் கொண்டு வர பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்தியா வழக்கமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் புவனேஸ்வர் அந்த இடத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. பேஸ்டில் இடி பவுலான் மீக்ரான் அப்படின்னு இந்த சைடு யோசிக்கலாம். சில நேரங்களில் ஃப்ரெட்லேஷன் வித் பேஸ்டில்இடி, பேஸ்டில்இடி ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஸ்லாக் ஓவரை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர், சமி, அஸ்தீப் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களோட முழு ஓவர் கோட்டாக வீசுவாங்க. ஈவன் அஸ்வின் கூட இந்த மேட்ச்சில் அதிகமாக ஓவர்ஸ் வீசலாம். அக்சர் கூட முழு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சைடு போலிங் அப்படின்ற வகையில் டாம் கூப்பர்கிட்ட, மேக்ஸ் ரோடோட்ட, விக்ரம்ஜித்துட்ட அண்ட் எட்வர்ட்ஸ்கிட்ட மட்டும் எதிர்பார்க்க முடியாது. மற்ற எல்லாருமே போல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு கன்ஃபியூசிங் இதுதான். இங்கே யார் வந்து முழு ஓவர் கோட்டாக வீசுவாங்க அப்படின்ட்டு பிவிஎம் வந்து நல்லா வீசிட்டு இருக்கனால அந்த கான்ஃபிடண்ட் அவர் கொடுக்கணும்னு நினச்சி எட்வர்ட்ஸ் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரெட்லேஷன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டு இனிஷியல் ஓவர் வீசுவார். கண்டிப்பாக இந்தியன் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்காட் எட்வர்ட்ஸ் ஃப்ரெட்லேஷனுக்கு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் வீசலாம், கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால்
ஒரு இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் அண்டு எண்டில் ஒரு ரெண்டு ஓவர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளுக்கு போகலான்றது தான். பட் அடி வாங்கிட்டாருன்னா டெஃபினட்டாக அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. டிம் பிரிங்கிள் முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்சராக கேப்டனாக முயற்சி பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டஃப் திங் தான். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் விக்கெட் டேக்கிங் ஃபார்ம் நல்லாயிருக்கு. போன மேட்ச்சு அவரோட ஓவர் வந்து அப்படியே கேமை சேஞ்ச் பண்ணி விட்டுச்சு அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க விளையாடுவாங்க அப்படின்றது இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிரவுண்டில் அப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை அக்சர் பட்டேல் ஈஸியாக விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே ஒரு இடத்துல இனிஷியலாக எதுவும் ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாங்கன்னா மிரட்டிடுவார், அதுதான் அக்சர் பட்டேல். ஸோ எக்கனாமி அப்படிங்கிற விஷயத்தை நிறைய நேரங்களில் பண்ணியிருக்காரு. அண்ட் விக்கெட் டேக்கிங்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒரு பவுலர் ஆர் ஆல்ரவுண்டரை வந்து கேப்டனாக போகிறது இந்த ட்ராக்கில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பேட்ஸ்மேனை கேப்டனாக போகிறது தான் சரியான ஒரு விஷயம். பட் அக்சரை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில் இன்னும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். முகமது சமியை கேப்டனாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு அர்ஸ்தீப்பை ஒரு டீசன்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அர்ஸ்தீப்பை கொஞ்சம் எடுத்திருக்காங்க நிறைய பேர், சமியை அவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் டெஃபினட்டாக எண்டில் கொஞ்சம் விக்கெட்ஸ் விட வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் ரெண்டு சைடுமே அவ்வளோ விக்கெட் விடாமல் தான் மோஸ்ட்லி போயிருக்கு. பட் நெதர்லாண்ட்ஸோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விக்கெட்டை விடுறதுக்கான வாய்ப்பு. இப்போ அதை அயர்லாந்தே எடுத்துக்குவோம், இங்கிலாந்து அயர்லாந்து விளையாண்ட போன மேட்ச்சில் ஒரு இடத்துல பார்க்கும்போது அயர்லாந்து ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருந்தாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க, ஒரு 180-200 ரேஞ்சு கூட வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 ஓவர்ஸில் எல்லா விக்கெட்டும் விட்டுட்டாங்க, கிட்டத்தட்ட விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ப்ளே பண்ணும். நெதர்லாண்ட்ஸ்டே அந்த ஒரு விஷயம் இருக்கனால எண்டில் விக்கெட்ஸ் விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அஸ்தீப் முகமது சமீவங்களெல்லாம் வந்து கேப்டனாக முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதாக பார்க்குறேன் ஒரு கிராண்ட் லீக்ல. இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் எட்வர்ட்ஸ் எடுத்துக்கலாம். தினேஷ் கார்த்திக் டவுன் த ஆர்டர் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் பேட்டிங் வருமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்துட்டு அவர் பேட் பண்ணுவாரா அப்படிங்கிறதுனால கிராண்ட் லீக் வேணால் தினேஷ் கார்த்திக் யோசிக்கலாம். ஸ்மால் லீக்கு அந்தளவுக்கு யோசிக்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பேட்டிங்கை பொறுத்தவரை கோலி, ராகுல், சூரியகுமார், மேக்ஸ் ஓடர்ட், ரோஹித் சர்மா இவங்க எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். 5 பேட்ஸ்மென்ஸ் மாதிரி கவர் பண்ண நினைக்கிறேன். ஆல்ரவுண்டரில் பேஸ் லீடி இங்கே ஹார்திக் பாண்டியா. லோகன் மேன்பீக்கு எடுத்துக்கலாம். அக்சர் பட்டேல் ஒரு டீசன்ட் சாய்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்தையும் கிராண்ட் லீக்குக்கு நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அக்சர் பட்டேல் ஒரு கன்சிடரேஷனில் வைங்க. ஹார்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணிட்டு போக முயற்சி பண்ணுங்கள், அது நல்ல விஷயமாக பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் விளாண்டு செகண்ட் மேட்ச் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்காம தான் ரீசன் சீரீஸ் எல்லாத்துலேயுமே ஹார்திக் பாண்டியா இருந்திருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயமும் அடிஷ்னல் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது ஹார்திக் பாண்டியா மிஸ் பண்ணிவிட்டு அக்சர் பட்டேலை ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக இந்தியா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால், அதை சேசிங்காக இருந்தால் ஹார்திக் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் வராது. மற்ற 5 பவுலர்ஸ் ஹார்திக் பாண்டியா விட்டுட்டு மற்ற 5 பவுலர்ஸ் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் இருக்குது. பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்தீப் டெஃபினட் நீடு. சமி கூட வந்து இங்கே வந்து நம்ம பிவிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே புவனேஸ்வர் எடுத்துக்கிறது கூட ஒரு டீசன்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்குறேன். ரைட், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிஸ்ரீ லீடி ஒரு டீசன்ட் சாய்ஸ். பேட்டிங் பவுலிங் கன்ஃபார்மாக பண்ணுவாங்க, பட் இங்கே விக்கெட் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம், தவறே கிடையாது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராகுலை நான் கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் சூப்பராக விளாண்டுருக்க விராட் கோலியை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அண்டு அஸ்தீப்பை வைஸ் கேப்டன் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். ரைட், ஸோ ராகுல் கேப்டன், அஸ்தீப் வைஸ் கேப்டன், விராட் கோலி சூப்பர் சாய்ஸு, நல்ல ஃபார்மில் நல்ல டச்சில் இருக்கார். பட் ராகுலை பொறுத்த வரைக்கும் சின்ன டீமோட விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொன்னால் கூட ஒரு இடத்துல ஒரு சின்ன பயம் இருக்குது. என்ன பயம்னா லெஃப்ட் ஆர்ம் பீஸருக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுவார் அப்படின்றதும், ரீசெண்டாக சில மேட்சஸில் தடுமாறுறதையும் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் சில மேட்சஸுங்கிறத விட ஒரு சில மேட்சஸ் தான் நல்லா விளையாண்டுருக்காரு, பெரிய இன்னிங்ஸை கிராஸ் பண்ணுறதும் அதே ஸ்ட்ரைக் ரேட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக விராட்டை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் இப்போ கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்கு, பெட்டராக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அவரை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்லேயும் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்குது, இன்னும் பூஸ்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். இது விஷன் லெவன் ஆப். இன்னைக்கு 50,000 ரூபாய் விஷன் லெவனில் கிவ்அவே கொடுக்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி தான் பண்ண போகிறீங்க, பணம் கட்ட போகிறதில்ல. 50,000 ரூபாய் ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் 5,000. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க, 300 ரூபீஸ் அடிஷ்னலாக போனஸ் கிடைக்கும். குறிப்பாக இந்தியா மேட்சஸ்க்கு மட்டுமே இங்கே இந்த வேர்ல்ட் கப்பில் லீடர் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப குறைவான மேட்சஸ் தான் விளையாட போகிறாங்க. இந்தியா ஃபைனல் போனால் கூட அதிகபட்சமாக 7 மேட்சாக விளையாட போகிறாங்க. பட் ப்ரைஸை பாருங்கள், மொத்தமாக 30 லட்சரூபா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸு 5 லேக்ஸு. கண்டிப்பாக விளையாடுங்க, உங்களுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது, விளையாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.